EMI calculation Excel worksheet la eppadi pannalanu paapom. EMI ingiradhu equated monthly installment nu solluvanga. Tamil la maadha thavanai nu solluvanga. Idhu eppadi kanakkirranga? Adhukku oru example eduthukalam. Inge namma oru loan edukrom 25 lakhathukku. Andha loan ku interest rate 10%, tenure 25 varsham. Adhaadhu kadana kaala alavu 25 varsham. Idha adippadiya vechi namma EMI kanakkidalam. அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று நேரடியாக ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இஎம்ஐ கணக்கிடலாம். ரெண்டாவது இந்த எக்ஸலில், இந்த எக்ஸல்லையே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது இது கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதை பயன்படுத்தி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி இந்த மாதத்தவணையை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா இது தான். இந்த ஃபார்முலாவில் இருக்க பிஆர்என்னுங்கிறதுல என்னென்னா, பிங்கிறது இந்த லோன் அமௌண்ட்டு, நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டு. ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம். என்னங்கிறது நம்ம கால அளவு அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டோடைய எண்ணிக்கை, எத்தனை தவணை நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஈன்றது இஎம்ஐ. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சில விவரங்களை நம்ம மாச அடிப்படையில் மாற்றணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க வட்டி விகிதமும் டென்யூரும் வருஷத்தின் அடிப்படையில் இருக்குது, அதான் மாதத்தின் அடிப்படையில் மாற்றலாம். அது எப்படின்னா, இந்த 10%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு இல்லையா, ஆனால் இஎம்ஐ வந்து மாதம் மாதம் தான் செலுத்துகிறோம். அதனால் இந்த கணக்கு பண்ணும்போது எல்லாமே மாத அடிப்படையில் மாற்றிடணும். ஸோ இந்த 10% வருஷத்துக்குனா மாதத்துக்கு எப்படி கணக்கிறதுனா, இந்த 10% 12 வகுத்தோம்னா மாதம் வந்துடும். அதே போல் இந்த டென்யூருங்கிறது 25 வருஷம். 25 வருஷம்னா எத்தனை தவணைகள் கட்டுவோம், ஒரு வருஷத்துக்கு 12 தவணைனா 25 வருஷத்துக்கு 300 தவணை கட்டுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்த போகிற வேல்யூஸ் வந்து இது, 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 இது மூணு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? சரி, இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த இதில் நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த பீன்றது என்ன, 25 லட்சம். ஆறுன்றது இந்த மாத வட்டி விகிதம், அதாவது 0.833 வரும். அது அப்படியே ஒரு 3 டிஜிட் வச்சுக்கலாம். அதே போல் இங்கே 0.833. இந்த என்னன்றது நம்ம தவணையின் எண்ணிக்கை, எவ்வளோ இங்கே 300 இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க 300. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்கள் இஎம்ஐ வேல்யூ கிடச்சிரும், இஎம்ஐ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இதுவே எக்ஸலில் எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன, பிங்கிறது நம்ம 25 லட்சம் இல்லையா, இன்டூ ஆர். ஆர்ன்றது மாத வட்டி விகிதம், 0.83 இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற 1 + r⁻ என்ன நம்ம போடணும். அதுக்கு 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 1 + r⁻³ 300, அவ்வளோதான். இப்போ அது கீழே இருக்கிறத பார்ப்போம். டிவைட் பை இங்கே 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இங்கே 1 + r⁻³ 300 இல்லையா, -1. இந்த ஃபார்முலாவில் இந்த ப்ராக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் அது கவனமாக நம்ம இங்கே நோட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர். அதாவது 22,717.52 தான் நம்ம மாதத்தவணையாக கட்டணும். இதையவே நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே டேபில் இந்த ஃபார்முலான்ற டேபை சூஸ் பண்ணி இதில் ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பிஎம்டின்ற ஃபங்க்ஷனை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பிஎம்டி இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் உங்களுக்கு இஎம்ஐ கால்குலேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட், 0.83. என்பிஆர்ன்றது நம்ம என், எத்தனை தவணை எண்ணிக்கை அது. பிவி ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது நம்ம லோன் அமௌண்ட், அதாவது 25 லட்சம். இங்கே என்னென்னா இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம நெகட்டிவில் என்டர் பண்ணிப்போம், அப்போ தான் இங்கே ரிசல்ட் பாசிட்டிவில் வரும். இல்லை
உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா அதே தான். ஸோ நீங்கள் ரெண்டு வகையாக கேல்குலேட் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நம்ம இஎம்ஐ எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அடுத்த கட்டம் என்னென்னா, நம்ம மாதம் மாதம் இந்த தவணை கட்டுறோம் இல்லையா, அந்த தவணையில் வட்டி எவ்வளோ போகுது, நம்ம முதல்ல அதாவது கடன் தொகையில் எவ்வளோ கழியுது, இது எப்படி கணக்கிறது, அதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது. அது ஒரு டேபிள் மூலமாக உங்களுக்கு நான் விளாவரியாக சொல்கிறேன். இங்கே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மந்த்து, ரெண்டாவது பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது நம்ம கடன் தொகை, மூணாவது இஎம்ஐ நம்ம மாத தவணை, நாலாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அந்த மாத தவணையில் எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படிங்கிறது, ரெண்டாவது பிரின்சிபல் பேமெண்ட் இது வந்து அந்த மாத தவணையில் எவ்வளோ தொகை கடனில் கழிய போகுது, அடுத்தது பேலன்ஸ். பேலன்ஸ்ன்றதுன்னா நம்ம லோனில் அந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன லோன் அமௌண்ட்டோ அதில் இந்த பிரின்சிபல் பேமெண்ட் கழிச்சதுன்னா எவ்வளவோ அதுதான் பேலன்ஸ். ஸோ இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் மந்த்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 25 lakh இல்லைங்களா. அதே நம்ம இங்கே இதான் 25 lakh இதை காப்பி பண்ணி இங்கே லிங்கோடு பேஸ்ட் பண்ணிப்போம். அப்போ தான் இங்கே அப்டேட் ஆனாலும் இங்கே அப்டேட் ஆகும். ரெண்டாவது இஎம்ஐ, நம்ம இஎம்ஐ எவ்வளோ இது, இதையும் காப்பி பண்ணி லிங்கோடு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது இந்த இஎம்ஐயில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போக போகுது அந்த ஃபஸ்ட் மந்தில் அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, இங்கே ஈக்குவல் டு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், அந்த மாதத்தில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அதை இன்டூ இந்த வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, மாத வட்டி விகிதம் இங்கே 0.83 அதால் இன்டூ பண்ணிங்கன்னா வேறு வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 20,833 ரூபா இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்கள் இஎம்ஐ 22,717 கட்டினீங்கன்னா அதில் 20,833 ரூபா வட்டியிலேயே கழிஞ்சிரும் முதல் மாதத்தில். அப்போ மீதி இருக்க அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் பேமெண்ட். 20,000 கழிஞ்சதுன்னா வர அமௌண்ட் 1884.19. இதுதான் பிரின்சிபல் பேமெண்ட். இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கடன் தொகையில் குறையும். ஃபஸ்ட்டு மாதம் கடன் தொகை எவ்வளோ, 25 லட்சம், அதில் குறையும். அதுதான் நம்ம பேலன்ஸ். பிரின்சிபல் அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் பேமெண்ட்டு தான் நம்மளுடைய பேலன்ஸ். இப்போ இந்த இஎம்ஐ கால்குலேஷனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ரெண்டாவது மாதம் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னா 25 லட்சம் கிடையாது, இந்த பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ரெண்டாவது மாதத்துக்கான, அதாவது முதல் மாதத்துக்கான பேலன்ஸ் என்னவோ அதுதான் ரெண்டாவது மாதத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அதை இங்கே கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இஎம்ஐ அதே தான் இல்லையா, ரெண்டாவது மாதமும். இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த செகண்ட் மந்தில் உள்ள பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்டூ 0.83 மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லையா, அதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே இருக்க அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ட்ராக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே L8 நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 0.83 லாக் ஆகிடும். ஓகேங்களா, இதை ட்ராக் பண்ணி இதை எடுத்திங்கன்னா செகண்ட் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு 24,98,115 0.83% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இதுதான். ஸோ பிரின்சிபல் பேமெண்ட் எவ்வளோ, இதுவும் அதே மாதிரி தான். இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கழிச்சோம்னா என்னவோ அது, பேலன்ஸு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டில் பிரின்சிபல் பேமெண்ட் கழிச்சனுமா, அதுதான் பேலன்ஸு. இப்போது ரெண்டாவது மாதம் முடிவில் நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளோன்னா, பேலன்ஸில் என்ன கடன் தொகை எவ்வளோ இதை செலுத்த வேண்டியது எவ்வளோன்னா 24,96,215. இது இந்த அடிப்படை உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இதேவே தான் 300 தவணைகளும், ஏன்னா இங்கே 300 தவணைகள் போட்டிருக்கலாம், 300 தவணைகளுக்கு இதே அடிப்படையில் தான் இது கணக்கிடப்படுது. இப்போது இதை நம்ம சுலபமாக்கிக்க ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த டேபிளை நம்ம பிவோட் டேபிளாக மாற்றிக்குவோம், ஏன்னா அப்போ தான் கால்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த மூணாவது மாதம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இங்கே 3 என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடச்சிடும். இங்கே அதே பேசிஸில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 12 மந்த்ஸுக்கு, அதாவது 1 இயருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் இஎம்ஐ வந்து ஒரே அமௌண்ட் தான் பே பண்ணுறீங்க மந்த்லி. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஒவ்வொரு மாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிரின்சிபல் பேமெண்ட் வந்து ஒவ்வொரு மாதம் கூடுதலாகிட்டே வரும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் இது குறையுது. இதேவே நம்ம 300 தவணைக்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்ம 300வது தவணை கட்டும்போது நம்ம பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கணும். அப்படின்னா நம்ம கடன் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு 300 வர வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்கா, ஜீரோனால் நம்ம கடன் அடைச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டேபிளை பயன்படுத்தி மாதத்தவணை கட்டும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, எவ்வளோ நம்ம கடனில் குறையுதுங்கிறது நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இந்த டேபிளுக்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் தான் அமார்டைசேஷன் டேபிள். அமார்டைசேஷன் டேபிள். இப்போது கடன்லாம் செலுத்தியாச்சு, மொத்தம் முடிஞ்சது. இப்போது கடைசியில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது? அது எப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுன்ற காலம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஈக்குவல் டு ஆட்டோ சம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் காலத்தை இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வர வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் பேடு. இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 43,15,255 நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது டோட்டலாக. அதுவே நம்ம எவ்வளோ மொத்தம் இஎம்ஐ பே பண்ணியிருக்கோம் இந்த 25 வருஷமும் அப்படின்னு கணக்கிடணும்னா, இந்த இஎம்ஐ காலம் இருக்கு இல்லையா, இதை அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ தான் மொத்தமாக நீங்கள் பே பண்ணுது. ஸோ இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 68,00,000. ஸோ 68,00,000 நம்ம பே பண்ணியிருக்கோம் இந்த கடன் அடைக்கிறதுக்காக. லோன் எவ்வளோ எடுத்திருக்கோம், லோன் அமௌண்ட் எவ்வளோ, 25,00,000 தான். ஸோ நம்ம டோட்டலாக பே பண்ணது 68,00,000, 43,00,000 வட்டியில் போயிடுது, மீதி உள்ள 25,00,000 தான் நம்ம கடனை அடைக்குது. இதை நான் ஒரு சார்ட் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்சர்ட்டில் போய் ஒரு பை சார்ட் போடுவோம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சார்ட்டில் ப்ளூவில் இருக்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது, ஆரஞ்சில் இருக்கிறது லோன் அமௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த தொகையில் 68,00,000 63% நம்ம இன்ட்ரெஸ்ட்டாகவே கட்டியிருக்கோம், வெறும் 37% தான் நம்ம லோன் அடைச்சிருக்கு. ஸோ இந்த டேபிள் வச்சு உங்களால் உங்களுடைய லோனை ட்ராக் பண்ண முடியும். இப்போது இதை வச்சு இன்னும் அதிகமாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும் என்னென்னா, இஎம்ஐயை நம்ம ஒரு மாதம் அதிகமாக கட்டினாலோ இல்லை கட்டாமட்டாலும் என்ன ஆகணும் அப்படிங்கிறது இந்த டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக விரிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.